வரும் ரசகருமாக யேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஷலோம் நல்லா இருக்கீங்களா நீங்களும் உங்க குடும்பத்தாரும் தேவனுடைய நிழலிலே எப்பொழுதும் சேமமாய் இருக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாய் வேண்டுகிறேன் அதற்காக உங்கள் எல்லோருக்காகவும் தொடர்ந்து நான் தினந்தோறும் ஜெபித்துக் கொண்டு வருகிறேன் குறிந்திருக்கு எழுதின முதலாவது நிருபத்தை குறித்து கடந்த சில நாட்களாக நாம் விவரமாக தியானித்திருக்கின்றோம் அந்த குறிந்து சபையிலே விவாதங்கள் எழுந்தன குறிந்து சபையிலே விபச்சாரம் பெருகி போயிருந்தது குறிந்து சபையிலே ஒருவருக்கு எதிராய் ஒருவர் சண்டை போட்டு வழக்காடினார்கள் குறிந்து சபையிலே விவாக விஷயங்களிலே இந்த விவாக உறவு முறிக்கப்பட்டு விவாகரத்துக்காக ஓடினார்கள் குறிந்து சபையிலே மதிப்பில்லாதபடி அசட்டை செய்கிறபடி தேவனுடைய திருவிருந்தை அவர்கள் ஆசரித்தார்கள் குறிந்து சபையிலே விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை வேதவார்த்தைக்கு எதிராக அவர்கள் புசித்தார்கள் சபையிலே வேல்யூஸ் இல்லாத விருதாவான போதனைகள் நாளுக்கு நாள் பழகிக்கொண்டே இருந்தது அது மாத்திரமல்லாமல் குறிப்பாக குறிந்து சபையிலே வரங்களை குறித்து அநேக குழப்பங்கள் எழுந்து கொண்டே இருந்தது இவைகளெல்லாமே நேர்த்தியாக உங்களுக்கு மறக்காமல் இருக்க வேண்டுமென்று விவாதங்கள் விபச்சாரம் அதேபோல வழக்காடுதல் சண்டைகள் விவாகரத்துகள் விக்கிரக ஆராதனைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேல்யூ தராத அசட்டையோடு கூடிய திருவுருந்தின் ஆசரிப்புகள் வரங்களின் விஷயங்களிலே குழப்பங்கள் விருதாவான போதனைகள் இவற்றின் அடிப்படையிலே கொரிந்து சபைக்கு முதல் நிருபத்தை எழுதினான் இந்த பவுல் யார் பவுல் அப்போஸ்தலன் என்று சொன்னது யார் பவுல் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன் என்ற நம்பிக்கை எப்படி வந்தது அந்த பவுலை பார்த்தால் அவனுடைய உருவ அமைப்பை பார்த்தால் யாராவது ஊழியக்காரன் என்று சொல்ல முடியுமா அவனுடைய பிரசங்கங்கள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கவனிங்க முதலாவது நிருபம் என்பது தான் ஸ்தாபித்த சபைகளுக்குள்ளே சாத்தான் நுழைந்து சாத்தானுக்குரியவர்கள் உள்ளே நுழைந்து சபைக்குள்ளே வந்து சபையை சீர்குலைக்க முயற்சிகளை மேற்கொண்டிருந்த போது சபையின் மேய்ப்பனாக சபையை காக்க வேண்டும் என்கிற முயற்சியில தீமோ தேயுவை அனுப்பி வைத்து இந்த நிருபங்களை வாசிக்கும்படி செய்தான் சபையிலும் சபைக்கு வெளியேயும் சாத்தானும் சாத்தானுக்குரியவர்களும் தாக்குதல் தொடுத்தார்கள் சபையை சீர்குலைக்க வேண்டும் என்று தேவனுடைய சகாயத்தோடு தேவனுடைய மகா கிருபையோடு பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலோடு பவுல் அந்த சபையில் இருந்த பிரச்சனைகளை மிகவும் ஜாக்கிரதையாக உணர்ந்து அறிந்து கொண்டு ஒவ்வொரு பிரச்சினைக்கும் தீர்வுகளை சொல்லிச் சொல்லி தேவ வார்த்தையின் வெளிச்சத்துல அந்த இருந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார் இரண்டாவது நிருபத்தை எழுதுகிற போது நீங்கள் என் வார்த்தையை கேட்டு அல்லது நான் எழுதி அனுப்பிய நிருபத்தை படித்து உங்களில் அநேகர் மனம் திரும்பியிருக்கிறீர்கள் என்ற விஷயத்தை கேட்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் இந்த விஷயம் எனக்கு தீர்த்துகுவின் மூலமாக தெரிய வந்தது தயவு செஞ்சு கவனிங்க இந்த குறைந்திருக்கிற நிருபத்தை நீங்க வாசிக்கணும் வாசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இல்ல இனியாவது நீங்க வாசிக்கணும் சோ நான் இப்ப என்ன சொல்ல போறேனோ இவைகள் கட்டாயம் நீங்க ஜாக்கிரதையா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும் அப்ப நீங்க சொல்லுவீங்க எஸ் கரெக்ட் தான் ஆமா சதீஷ்குமார் பகிர்ந்து கொள்கிற விஷயங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே இவைகள் தெரியப்படுத்தி பேசுகின்றார் என்பது உங்களுக்கு புரிய வரும் நல்லா கவனிங்க முதலாவது அந்த குறைந்திருக்கான முதலாவது நிருபத்தை எழுதியபோது சபைக்குள்ளே அங்கே தாக்குதல் ஆரம்பித்தது இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் சபையின் மேய்ப்பன் மீதே தாக்குதல் நடக்கிறது குறிந்து சபையிலே சில பேர் பவுலுக்கு எதிராக நிற்க ஆரம்பித்தார்கள் பவுலனுடைய போதனைகளுக்கு எதிராக எழும்ப ஆரம்பித்தார்கள் பவுலை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த உண்மையை அவர்கள் எதிர்க்க ஆரம்பித்து விடுகிறார்கள் அது மாத்திரமல்ல பவுளுடைய சரீர அமைப்பை குறித்து பேச ஆரம்பித்தார்கள் பவுல் கொடுக்கிற செய்தியையே கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் இது சாதாரணமாக சபைகளிலே ஊழியங்களிலே சகஜம்தான் என்கிற சத்தியத்தை மறந்து போக வேண்டாம் என்று உடன் ஊழியக்காரர்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் எவ்வளோ பிரயாசப்பட்டு எவ்வளோ பிரார்த்தனையோடு கூட உன் சபையை நீ ஸ்தாபித்திருக்க கூடும் அந்த சபைக்கு எதிராகவோ அல்லது சபைக்குள்ளேயோ சாத்தான் தாக்குதலை தடுக்கிற போது கண்ணீர் விட்டு ஜபத்தோட கூட உபவாசித்து ஜபத்தோடே கூட அன்போடும் பிரயாசங்களோடு நீங்கள் என் வார்த்தையை கேட்டு அல்லது நான் எழுதி அனுப்பிய நிருபத்தை படித்து உங்களில் அநேகர் மனம் திரும்பி இருக்கிறீர்கள் என்ற விஷயத்தை கேட்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் இந்த விஷயம் எனக்கு தீத்துகுவின் மூலமாக தெரிய வந்தது தயவு செஞ்சு கவனிங்க இந்த குறைந்திருக்கிற நிருபத்தை நீங்க வாசிக்கணும் வாசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இல்ல இனியாவது நீங்க வாசிக்கணும் சோ நான் இப்ப என்ன சொல்ல போறேனோ இவைகள் கட்டாயம் நீங்க ஜாக்கிரதை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும் அப்ப நீங்க சொல்லுவீங்க எஸ் கரெக்ட் தான் ஆமா சதீஷ்குமார் பகிர்ந்து கொள்கிற விஷயங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே இவைகளெல்லாம் தெரியப்படுத்தி பேசுகின்றார் என்பது உங்களுக்கு புரிய வரும் நல்லா கவனிங்க முதலாவது அந்த குறைந்தருக்கான முதலாவது நிருபத்தை எழுதிய போது சபைக்குள்ளே அங்கே தாக்குதல் ஆரம்பித்தது இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் சபையின் மேய்ப்பன் மீதே தாக்குதல் நடக்கிறது குறைந்து சபையிலே சில பேர் பவுலுக்கு எதிராக நிற்க ஆரம்பித்தார்கள் பவுலனுடைய போதனைகளுக்கு எதிராக எழும்ப ஆரம்பித்தார்கள் பவுலை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த உண்மையை அவர்கள் எதிர்க்க ஆரம்பித்து விடுகிறார்கள் அது மாத்திரமல்ல பவுலுடைய சரீர அமைப்பை குறித்து பேச ஆரம்பித்தார்கள் பவுல் கொடுக்கிற செய்தியையே கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் இது சாதாரணமாக சபைகளிலே ஊழியங்களிலே சகஜம்தான் என்கிற சத்தியத்தை மறந்து போக வேண்டாம் என்று உடன் ஊழியக்காரர்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் எவ்வளோ பிரயாசப்பட்டு எவ்வளோ பிரார்த்தனையோடு கூட உன் சபையை நீ ஸ்தாபித்திருக்க கூடும் அந்த எதிராகவோ அல்லது சபைக்குள்ளேயோ சாத்தான் தாக்குதலை தடுக்கிற போது கண்ணீர் விட்டு ஜபத்தோட கூட உபவாசித்து ஜபத்தோடே கூட அன்போடும் பிரயாசங்களோடும் சபைக்குள்ளே எழுந்திருக்கிற பிரச்சனைகளை தேவனுடைய உதவியோடு கூட நீ ஜெபித்து ஜெயிக்க முயற்சி மேற்கொள்வாய் அப்படி ஜெயித்ததற்கு பிறகும் சாத்தான் மௌனமாக இருக்க மாட்டான் இன்று யாரும் இருக்கிறீர்களா சபையிலே பிரச்சனைகளை கொண்டிருக்கிறவர்கள் இந்த வேளையில் யாராவது இருக்கிறீர்களா குடும்பங்களிலே பிரச்சனைகளோடு கூட இருக்கிறவர்கள் இன்னும் யாராவது இருக்கிறீர்களா உத்தியோகத்திலே நிறைய பிரச்சனைகளோடு இருக்கிறவர்கள் இந்த வேளையிலும் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் யாரும் இருக்கிறீர்களா உனக்கு ஸ்கூல்ல பிரச்சனைகள் இருக்கு காலேஜில் பிரச்சனைகள் இருக்கு ஆபீஸ்ல பிரச்சனைகள் இருக்கு அது நீ வேலை செய்கிற இடங்களிலே உனக்கு பிரச்சனைகள் இருக்கு உன் உறவினர்களோடு பிரச்சனை இருக்கு அல்லது உன் நண்பர்களோடு கூட பிரச்சனைகள் இருக்கு உன்னுடைய சொத்து விஷயங்களிலே பிரச்சனைகள் இருக்கு சபையிலே நீ செய்கிற ஊழியங்களிலே பிரச்சனைகள் இருக்கு சபையிலே மூப்பராக ஊழியத்தில் நீ பங்கெடுத்துக் கொள்கிறாய் அதிலே பல பிரச்சனைகள் இருக்கிறது இப்படி உன்னை சுற்றி அநேக பிரச்சனைகளை சாத்தான் கொண்டு வருகிறான் அந்த பிரச்சனைகளை தேவனுடைய உதவியோடு கூட ஒருவேளை நீ மேற்கொண்டு விடுவாய் என்றால் அப்பாடா பிரச்சனை எல்லாம் ஒரு வழியா தீர்ந்தது என்று நீ ரிலாக்ஸாக மாத்திரம் கொடவே கூடாது ஏனென்றால் உனக்கு நிம்மதி இல்லாதபடி சமாதானம் இல்லாதபடி சந்தோஷம் இல்லாதபடி அமைதியாக தூங்க விடாதபடி செய்ய வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய சதித்திட்டம் நீ யாராக இருந்தாலும் சரி சாத்தானுக்கும் வயசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சிறு பிள்ளைகளாக இருக்கலாம் வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம் விவாகத்துக்காக தயாராகிக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம் விவாகமானவர்களாக இருக்கலாம் பிள்ளைகள் இருக்கிறவர்களாக இருக்கலாம் பெரியவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சாத்தானுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது